Hello friends, welcome back to my channel. In our channel, we are going to see a day on Sunday. Now, 11 o'clock. 11 o'clock, we still have to cover our video. If you are watching our channel first time, please subscribe and hit the bell icon. Okay friends, now I am preparing for quick video. நாம இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணிரலாம். एवरीडे மார்னிங் பாத்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் வெஜிடபிள் ஃப்ரூட் இல்லனா நெல்லிக்காய் ஜூஸ் ডেইলি எடுக்கிறது உண்டு. அந்த பேஸ்ல நான் இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போடுறேன். நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் சி, அயன், கால்சியம் இருக்கனால ब्लड सर्कुलेशन நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லங்க sugar patientக்கு ரொம்பவே நல்லது. Sugar patient ডেইলি வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாங்கனா sugar level controlled இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹனில ஊற போட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவிச்சி உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் பச்சையவே சாப்பிடுவாங்க. எனக்கு அப்படி பிடிக்காத நான் அதனால நான் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து இடிச்சி பொடி பண்ணி அதை வந்து காயை போட்டு பவுடர்ல ஆட் பவுடர் மாதிரி பால்ல கலந்து கொடுத்தோம்னா நோ எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்கும். முடி உதிரது கண்ட்ரோலா இருக்கும். அது மட்டும் இல்ல செலபருக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல சுருக்கமா இருக்கும். நம்ம வந்து ডেইলি நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுருக்கம் வந்து கம்மியாகும். ஸ்கின் நல்லா இருக்கும். செலப வந்து பித்தமா இருக்கும். தல சுத்து வாமிட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் கூட ஒரு டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி கொடுத்தாங்க அந்த பித்தம் எல்லாம் சரியாகும். இப்ப நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அப்படியே நெல்லிக்காய் ஜூஸோட பெனிஃபிட் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம இப்ப நம்ம வீடியோக்குள்ள வந்தலாம். இப்ப நான் கட் பண்ண நெல்லிக்காய் எல்லாமே ஒரு மிக்ஸி பவுல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா ஒரு ½ டேபிள்ஸ்பூனுக்கு கம்மியா நான் இப்ப salt ஆட் பண்றேன். salt ஆட் பண்ணனா அந்த நெல்லிக்காயோட கடுப்பு தன்மை ரொம்ப நமக்கு தெரியாது. அதுக்காக கொஞ்சமா salt. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லாவே அரைச்சு எடுத்துக்கிறேன். நான் இப்போ இத வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணாம குடிச்சா ஒரு மாதிரி நரநரன்னு இருக்கும். குடிக்க நல்லா இருக்காது. நான் இப்போ இத வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இத வந்து தண்ணி ஆட் பண்ணாம அப்படியே குடிக்கனவர குடிக்கலாம். ஆனா தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாட்ட ரொம்ப கடுப்பு தன்மையா இருக்கும். அதனால நான் இப்ப தண்ணி வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணி 2 கப்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒன்னு வந்து ஹஸ்பண்டுக்கு ஒன்னு எனக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் குடிக்கிறேன். சுகர் பேஷண்ட்க்கு ரொம்பவே நல்லது இது. கண்டிப்பா இந்த ட்ரிங்க்ஸ் நீங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா? பாப்பாக்கு ஜூஸை பாப்பாவுக்கு கொடுக்கலாம். குடிலாலே குடிச்சு குடிச்சு வரலாம். நாங்க இருக்கிறீங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் கரெக்டா. இன்னைக்கு லஞ்ச்
இன்னைக்கு நான் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கு இது காம்பினேஷனாக குழம்பு பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடு ஸ்டைலில் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணாச்சு குயிக்காக வீடியோக்களே பார்க்கலாமா? இப்போ நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1.5 கிலோ சிக்கன் அப்போ இப்போ எப்படி அந்த ஈஸியாக வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கை வைக்கிற அளவுக்கு தண்ணி வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி அது கூட ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி நல்லாவே கலரி விட்டுக்கோங்க. கலரி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அப்போது நம்ம மேலே இருக்க பிளட்டு, அது போக அதில் ஒரு ஏதாவது அழுத்து ஏதாவது கிருமிகள் அப்படி இருந்ததுனால் அது வந்து நீங்கிடும். 20 மினிட்ஸ் இது ஊறட்டும். கைகாலி என்னது என்ன பட்டுச்சு பிள்ளைக்கு? பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிட்டு, நெக்ஸ்ட் நம்ம இதை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் ஒரு சாஃப்டான ஸ்கின் இருக்கும், அது எல்லாமே நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிளட் இருக்கிறது எல்லாமே நீட்டாக ரிமூவ் பண்ணி 3 கோல்டு வாட்டரில் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சிக்கன் ஃப்ரைக்கு தனியாக, சிக்கன் குழம்புக்கு தனியாக அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரைக்கு எடுக்கும்போது லெக் பீஸ் இருக்கலாம், அதில் வந்து நல்லா கீரல் விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். ஃபஸ்ட் நம்ம இப்போ சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி பவுடர், நம்ம வீட்டில் திரிச்சிருந்தோம்னா அந்த மல்லி பவுடர் தான். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம வந்து கரம் மசாலா, சிக்கன் 64 எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 பெரிய டேபிள்ஸ்பூனுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ தான் சிக்கன் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். நல்லாவே புரட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கைப்பிடி பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் நேரம் நேரம் திரித்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க, மாவு போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வச்சோம்னா நல்லா மணமாக இருக்கும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் போல் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லைன்னா வெயில நல்லாவே ஊற வச்சுக்கோங்க, அது ஊறட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம் குழம்பு. அதுக்கு இப்போ நம்ம கைப்பட மசாலா வந்து வறுத்து திரிச்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதில் வந்து 5 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 பட்டை, 1 நட்சத்திரம், இது எல்லாமே நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், அது கூட கொஞ்சமாக கசகசாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கசகசாவும் பெருஞ்சீரகம் சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/6 முழுவத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி, 1/6 அண்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இனிமேல் 1 டேபிள்ஸ்பூன் முழு நல்ல மிளகு, இவ்வளோத்தையும் நல்லா மனம் வர்றது அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் திருவின தேங்காய், இதையும் அது கூட போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா மனம் வந்ததுக்கு அப்புறம்தான் 1 கப் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதும் ஒரு மிக்சி பவுலில் சேஞ்ச் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் இந்த பேஸ்ட் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இனிமே ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி இதெல்லாம் இப்போ 1/4 கிலோ உள்ளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த உள்ளியை ஆட் பண்ணிக்கோங்க. நீள நீளமாக உள்ளியை கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எவ்வளோ தூரம் நம்ம சின்ன உள்ளி ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் சிக்கன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளி வந்து பொன்னிறம் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ரம்பை இலை போட்டுக்கோங்க. கூட 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. 3 நல்லாவே கலரிட்டுக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா மேஷ் ஆகணும், சின்ன உள்ளி பார்த்தீங்கன்னா பொன்னிறம் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும்.
நெக்ஸ்ட் காமிக்க மறந்துட்டேன். மீதி இருக்க சிக்கனில் ஒரு டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணையும் நல்லா வந்து மேக்னேட் பண்ணி ஒரு 20 minutes வச்சுட்டு அது அந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்க மறந்துட்டேன், நீங்கள் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி. மல்லிப்பொடி நான் என்ன பொடி ஆட் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வந்து மல்லிப்பொடி எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பரலுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு கலரை ஒரு பரட்டு மாதிரி பரட்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் குழம்பு பண்ணும்போது சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே இறங்கி நல்லா தேவையான தண்ணி வந்துடும். அதனால வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லாவே குக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் தண்ணி ஒரு சொட்டு வர ஆட் பண்ணல. இதே போல் தான் சிக்கன் குழம்புல தண்ணி ஊறும். நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லாவே குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட ஒரு 1/2 tablespoon மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா ஒரு 1 tablespoon வத்தல் தூள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரை லைட்டாக ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் கிரேவி மாதிரி வச்சது தான் நல்லாயிருக்கும். வாட்டர் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதுங்க, கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா வெட்டி கொதிக்கட்டும். வாசனையே பார்த்தீங்கன்னு வைங்களேன் பக்கத்து ஸ்ட்ரீட் வர அடிக்கும். அவ்வளோ ஹெவியாக மனம் இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நம்ம எல்லாமே கைப்பட வறுத்து திரிச்சிருக்கனால டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த குழம்பு பொறுத்தவரைக்கும் சிக்கன் 65, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எதுவுமே வேண்டாம். வத்தல் தூள், மல்லித்தூள், நம்ம வீட்டிலே திரிச்ச மத்தல் தூள் மல்லித்தூள் இருந்தாலே போதும். அதை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணி இறக்கிற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்கன் செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு, இன்னும் மண் சட்டியில் வச்சு பார்த்தா சிக்கன் குழம்பு இன்னும் டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போது சிக்கன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா ஊறிட்டு, ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லைன்னா வெயில் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன் ஒரு 30 minutes. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரியாது. பார்த்தீங்கன்னா இதே போல் சூப்பராக ரெடி ஆகிரும். இதே போல் நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க சிக்கனை. கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் லெக் பீஸ் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா மேலே நம்ம கடையில் வாங்கின அவசியமே இல்லை, வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதுக்குமே எந்த வெளியே கடையிலேருந்து வாங்க மசாலா எதுவுமே நான் இப்போ ஆட் பண்ணல. இதுக்குமே வத்தல் மல்லி அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கனால அந்த கருவேப்பிலை மனமும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறத யூஸ் பண்ணாதுங்க, நம்மளே கைப்பட இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த இதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன். நல்லா சூப்பராக அடிப்பொலியான சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியனை ரவுண்ட் ரவுண்டாகவோ இல்லை நீள நீளமாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணி லைட்டாக உதறி சாப்பிடுங்க. அடிப்பொலியாக இருக்கும், ரெஸ்டாரண்ட் தோற்றுரும். நம்ம இனிமேல் சிக்கன் ஃப்ரை வாங்கினா கடைக்கு போகணும் அவசியம் இல்லை, வீட்லேயே ஒரு சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். சின்ன பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த சிக்கன் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிக்கன் ஃப்ரையும் ட்ரை பண்ணிவிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ போயிடுச்சுன்னா, என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படின்னா நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.